ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ட்ரிபிள் ஆர் குக்கிங் சேனல். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க, லைக் ஷேர் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டேஸ்ட்டான இடியாப்பம், அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பாலுக்கு தேவையான பொருளாக நம்ம எடுத்துக்கிட்டோம். தேங்காய் அரைமுடி தேங்காய் எடுத்துகிட்டு நாலே நாலு ஏலக்காய் போட்டு சீனி ஆட் பண்ணிக்கிறேன். சீனி கடைசியாக தான் போட்டு கிண்டுவாங்க. நான் வந்து சீனி வந்து எனக்கு அப்படியே தங்கிருங்கிறனால நான் ஃபஸ்ட்டே போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சீனி பத்தலைன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் சீனி ஆட் பண்ணிப்பேன். சீனிக்கு பதிலாக நாட்டு சக்கரையும் சேர்த்துக்கலாம். ஆனால் நாட்டு சக்கரை நிறைய சேர்க்குற மாதிரி இருக்கும், ஏன்னா நாட்டு சக்கரை அவ்வளோவா இனிப்பு தெரியாது. இடியாப்பத்துக்கு இனிப்பு இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நான் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் ஏலக்காய் சீனி மூணையும் நல்லா மிக்ஸியில் அடித்து நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு 3 times எடுத்துக்கிட்டேன். தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். வெறும் தண்ணியில் சீனியை கலந்து ஊற்றுன மாதிரி ஆகிடும், அந்த மாதிரி ஆக்கிடாதீங்க. தேங்காய் பால் கொஞ்சம் தேங்காய் பால் கலந்த பதத்துலேயே இருக்கணும். தேங்காய் பால் இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க, கொஞ்சம் கூட சக்கை இல்லாமல் எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட தேங்காய் பால் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வெறும் வயிற்றில் குடிக்கலாம். இதை விட முக்கியமான விஷயம், வாய் புண்ணு வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வச்சு நார்மலாக நீங்கள் குடித்தா கூட வாய் வயிறு புண்ணெல்லாம் க்யூராக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நம்ம இடியாப்பத்துக்கு முதல்ல சுடுதண்ணி காய வச்சுக்கணும். பச்சை தண்ணியில் இடியாப்பம் கிளறிடக்கூடாது மாவு. நம்ம சுடுதண்ணிலேயே உப்பை ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம மாவில் உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா உப்பு திட்டுத்திட்டாக நிற்க வாய்ப்பு இருக்குது. அதனால் சுடுதண்ணி கொதிக்கும் போதே நம்ம வந்து உப்பை ஆட் பண்ணி அது கரையிற மாதிரி வச்சிடணும். கிட்டத்தட்ட நம்ம உப்பு தண்ணியில் தான் நம்ம இடியாப்பத்துக்கே மாவு பிசைய போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம இடியாப்ப உலக்கில் 5 தகடு கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம இடியாப்பத்துக்கு தேவையான இதை எடுத்துப்போம். மற்றதை வச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிஷ் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் போடலாம். கொதிக்கிற தண்ணியை டைரெக்டாக சேர்த்துறாதீங்க. தண்ணி கொதிச்சு கொஞ்சமாக ஆறி இருக்கணும். ஆனால் கை சூடு தாங்குற மாதிரி ஒரு பதத்துலேயும் இருக்கணும். சேம் டைம் கொஞ்சம் சூடாகவும் இருக்கணும். ரொம்ப ஆறின தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொதிச்சுட்ருக்க தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. சரியான ஒரு பக்குவத்தில் இறக்கிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி ஊற்றுனோடனே கரண்டியில் தான் கிண்டுற மாதிரி இருக்கும், கையில் கிண்டுற மாதிரி இருக்காது, ஏன்னா அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். நல்லா மாவை வந்து கொழக்கட்டை நம்ம செய்கிற பதத்துக்கு எடுத்துக்குவோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கணும். நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நீட்டாக உலக்கில் உருட்டி எடுத்துட்டு மாவை புளிய ஆரம்பிச்சிடலாம். இடியாப்பம் இந்த மாதிரி புளிஞ்சு எடுத்துக்கணும். புளியறதுக்கு ரொம்ப லேஸாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெவியாக இருந்துடக்கூடாது மாவு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ 50 minutes ஆயிடுச்சு. இப்போது இடியாப்பம் ரெடி ஆகிட்டான்னு பார்த்துட்டு இறக்கிடலாம். நம்ம இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கலாம். பாய் பாய்.